எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஃபோர் பொது தமிழ் செவன்த் தமிழ் டெஸ்ட் நம்பர் 3. ஏற்கனவே நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலில் பொது தமிழில் வந்து 6வது பொது தமிழ் புத்தகத்திலிருந்து பார்த்திங்கன்னா 6 டெஸ்ட் வந்து கொடுத்துருக்குறோம். இப்போ 7வது தமிழில் ஏற்கனவே 2 டெஸ்ட் கொடுத்துருக்குறோம். 1-2 கேள்விகள் வந்து தவறாக இருக்கும், அதை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க, இந்த கேள்விக்கு இது சரின்னு சொல்லி. இப்போ வந்து நேரடியாக 3வது டெஸ்ட்டுக்கு போயிடலாம். முதல் கேள்வி, முத்துராமலிங்க தேவர் முதன் முதலில் உரையாற்றிய இடம். முத்துராமலிங்க தேவர் முதன் முதலில் உரையாற்றிய இடம், இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, சாயல்குடி. சாயல்குடி. அடுத்து 2வது கேள்வி, முத்துராமலிங்க தேவர் நடத்திய இதழின் பெயர். முத்துராமலிங்க தேவர் நடத்திய இதழின் பெயர், இதுக்கு சரியான விடை பாருங்கள். நீங்கள் வந்து சைடில் ஆன்சர் பண்ணிகிட்டே வாங்க, ப்ரீமியர் ஷோ வந்து போகும்போது. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, நேதாஜி. நேதாஜி. அடுத்து 3வது கேள்வி, தேசியம் காத்த செம்மல் என பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர். தேசியம் காத்த செம்மல் என பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, ராஜாஜி. ராஜாஜி. அடுத்து 4வது கேள்வி, தந்தை பெரியாரால் சுத்தத்தியாகி என்று பாராட்டப்பட்டவர். தந்தை பெரியாரால் சுத்தத்தியாகி என்று பாராட்டப்பட்டவர் முத்துராமலிங்க தேவர். அடுத்தது 5வது கேள்வி, முத்துராமலிங்க தேவர் பிறந்த ஊர். முத்துராமலிங்க தேவர் பிறந்த ஊர் பசும்பொன். பசும்பொன். அடுத்து 6வது கேள்வி, முத்துராமலிங்க தேவர் தொடக்க கல்வி பயின்ற இடம். முத்துராமலிங்க தேவர் தொடக்க கல்வி பயின்ற இடம், இதுக்கு சரியான விடை கமுதி. கமுதி. அடுத்து 7வது கேள்வி, முத்துராமலிங்க தேவர் படித்து கொண்டிருந்த போது பரவிய நோய். முத்துராமலிங்க தேவர் படித்து கொண்டிருந்த போது பரவிய நோய், இதுக்கு சரியான விடை ஃப்ளேக். ஃப்ளேக் நோய். அடுத்து 8வது கேள்வி, வட இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டத்தின்படி கைது செய்யப்பட்ட தலைவர். வட இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டத்தின்படி கைது செய்யப்பட்ட தலைவர் யார்? இதுக்கு சரியான விடை பாலகங்காதர திலகர். பாலகங்காதர திலகர். அடுத்து 9வது கேள்வி, வங்கச்சிங்கம் என்று போற்றப்படுபவர். வங்கச்சிங்கம் என்று போற்றப்படுபவர் நேதாஜி. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் வங்கச்சிங்கம் என்று போற்றப்படுகிறார். அடுத்து 10வது கேள்வி, நேதாஜி எனும் வார இதழை நடத்தியவர். நேதாஜி எனும் வார இதழை நடத்தியவர் யார்? இதுக்கு சரியான விடை முத்துராமலிங்க தேவர். முத்துராமலிங்க தேவர். அடுத்து 11வது கேள்வி, முத்துராமலிங்க தேவர் முதன் முதலில் உரையாற்றிய இடம். முத்துராமலிங்க தேவர் முதன் முதலில் உரையாற்றிய இடம், இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, சாயல்குடி. சாயல்குடி. அடுத்து 13வது கேள்வி, முத்துராமலிங்க தேவரின் பேச்சு விடுதலை போருக்கு உதவும் என்று கூறியவர். முத்துராமலிங்க தேவரின் பேச்சு விடுதலை போருக்கு உதவும் என்று கூறியவர், இதுக்கு சரியான விடை காமராசர். காமராசர். அடுத்து 13வது கேள்வி, தென்னாட்டு சிங்கம் என்றழைக்கப்படக்கூடியவர். தென்னாட்டு சிங்கம், இதுக்கு சரியான விடை முத்துராமலிங்க தேவர்.
முத்துராமலிங்க தேவர். அடுத்து 14வது கேள்வி, முத்துராமலிங்க தேவர் முதன் முதலில் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற ஆண்டு. முத்துராமலிங்க தேவர் முதன் முதலில் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற ஆண்டு 1937. அடுத்து 15வது கேள்வி, முத்துராமலிங்க தேவர் குற்றப்பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாட்டை நடத்திய இடம். முத்துராமலிங்க தேவர் குற்றப்பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாட்டை நடத்திய இடம். இதுக்கு சரியான விடை கமுதி. கமுதி. அடுத்து 16வது கேள்வி, குற்றப்பரம்பரை சட்டம் நீக்கப்பட்ட ஆண்டு. குற்றப்பரம்பரை சட்டம் நீக்கப்பட்ட ஆண்டு 1948. அடுத்து 17வது கேள்வி, பாரத மாதா கூட்டுறவு பண்டகசாலை ஏற்படுத்தப்பட்ட இடம். பாரத மாதா கூட்டுறவு பண்டகசாலை ஏற்படுத்தப்பட்ட இடம். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ கமுதி. கமுதி. அடுத்து பாரத மாதா கூட்டுறவு பண்டகசாலையை ஏற்படுத்தியவர். இதுக்கு சரியான விடை முத்துராமலிங்க தேவர். முத்துராமலிங்க தேவர். அடுத்து 19வது கேள்வி, ஜமீன் விவசாயிகள் சங்கம் ஏற்படுத்தியவர். ஜமீன் விவசாயிகள் சங்கம் ஏற்படுத்தியவர். இதுக்கு சரியான விடை முத்துராமலிங்க தேவர். முத்துராமலிங்க தேவர். அடுத்தது 20வது கேள்வி, உழவர்களின் நலன் காக்க ராஜபாளையம் ராஜபாளையத்தில் மிகப்பெரிய அளவிலான மாநாடு ஒன்றை நடத்தியவர். உழவர்களின் நலன் காக்க ராஜபாளையத்தில் மிகப்பெரிய அளவிலான மாநாடு ஒன்றை நடத்தியவர். இதுக்கு சரியான விடை முத்துராமலிங்க தேவர். முத்துராமலிங்க தேவர். அடுத்தது 21வது கேள்வி, பெண் தொழிலாளர்களுக்கு மகப்பேறு காலத்தில் ஊதியத்துடன் கூடிய விடுப்பு வேண்டும் என்று போராடியவர். இதுக்கு சரியான விடை முத்துராமலிங்க தேவர். இந்த மொதல் 21 கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா முத்துராமலிங்க தேவரை அந்த பாடப்பகுதியிலிருந்து எடுக்கப்பட்ட வினாக்கள். ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது அது மொத்தம் 25 கேள்வி வந்து இதிலிருந்து எடுக்கப்பட்டது. 22வது கேள்வி, இந்திய அரசால் முத்துராமலிங்க தேவர் தபால் தலை வெளியிடப்பட்ட ஆண்டு. இதுக்கு சரியான விடை 1995. அடுத்து நேதாஜி மதுரைக்கு வந்த ஆண்டு. நேதாஜி மதுரைக்கு வந்த ஆண்டு. இதுக்கு சரியான விடை 1939. அடுத்து 24வது கேள்வி, பிரவசன கேசரி சன்மார்க்க சண்டமாருதம் என்று அழைக்கப்படுபவர் யார். பிரவசன கேசரி சன்மார்க்க சண்டமாருதம் என்று அழைக்கப்படுபவர். இதுக்கு சரியான விடை முத்துராமலிங்க தேவர். முத்துராமலிங்க தேவர். அடுத்தது 25வது கேள்வி, இளமையில் அன்னையை இழந்து இஸ்லாமிய தாய் ஒருவரால் பாலூட்டி வளர்க்கப்பட்டவர் யார். இளமையில் அன்னையை இழந்து இஸ்லாமிய தாய் ஒருவரால் பாலூட்டி வளர்க்கப்பட்டவர் யார். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி முத்துராமலிங்க தேவர். முத்துராமலிங்க தேவர். அடுத்து சொல்லின் செல்வர் என்று போற்றப்படுபவர். சொல்லின் செல்வர் ராபி சேது. ராபி சேது. அடுத்து தமிழின்பம் எனும் நூலை எழுதியவர். தமிழின்பம் எனும் நூலை எழுதியவர் ராபி சேது. அதாவது ராபி சேது பிள்ளை. அடுத்து 28வது கேள்வி, ராபி சேதுவின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல். ராபி சேதுவின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ தமிழ் இன்பம். தமிழ் இன்பம். அடுத்து 28வது கேள்வி, வாவு சிதம்பரனார் பேசுவதாக அமைந்த நம் பாடப்பகுதி ராபி சேதுவின் நூல். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி கடற்கரையினிலே. கடற்கரையினிலே. அடுத்து 30வது கேள்வி,
சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் நூல். சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் நூல். இதுக்கு சரியான விடை தமிழ் இன்பம், தமிழ் இன்பம். அடுத்தது 31வது கேள்வி, பொறுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, அதாவது பந்தர், கடைப்போலி, மைஞ்சு, முதற்போலி, அஞ்சு, முற்றுப்போலி, அரையர், இடைப்போலி, அரையர், இடைப்போலி. அடுத்து 32வது கேள்வி, வழக்கு டேஸ் வகைப்படும், வழக்கு டேஸ் வகைப்படும். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, இரண்டு வகைப்படும், இரண்டு வகைப்படும். அடுத்தது இயல்பு வழக்கு எத்தனை வகைப்படும், இதுக்கு சரியான விடை மூன்று வகைப்படும், மூன்று வகைப்படும். அடுத்து 34வது கேள்வி, தகுதி வழக்கு எத்தனை வகைப்படும், இதுக்கு சரியான விடை மூன்று வகைப்படும், மூன்று வகைப்படும். அடுத்தது 35வது கேள்வி, முன்பின் தொக்கபோலி என குறிப்பிடப்படுவது, முன்பின் தொக்கபோலி என குறிப்பிடப்படுவது. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, இலக்கணப்போலி, இலக்கணப்போலி. அடுத்து 36வது கேள்வி, புறநகர், கால்வாய், தசை, கடைக்கண் ஆகிய சான்றுகள் டேஸுக்கு சான்றாகும். புறநகர், கால்வாய், தசை, கடைக்கண் ஆகிய சான்றுகள் டேஸுக்கு சான்றாகும். இதுக்கு சரியான விடை இலக்கணப்போலி, இலக்கணப்போலி. அடுத்து 37வது கேள்வி, இலக்கண நெறியிலிருந்து பிறழ்ந்து சிதைந்து வழங்கும் சொற்கள், இதுக்கு சரியான விடை மறுவு, மறுவு. அடுத்தது 38வது கேள்வி, தகுதியற்ற சொற்களை தகுதியான வேறு சொற்களால் குறிப்பிடுவது, தகுதியற்ற சொற்களை தகுதியான வேறு சொற்களால் குறிப்பிடுவது. இதுக்கு சரியான விடை தகுதி வழக்கு, தகுதி வழக்கு. அடுத்து 39வது கேள்வி, ஒரு தகுதி, மன்னிக்கவும், ஒரு குழுவினர் ஒரு பொருள் அல்லது செயலை குறிக்க தமக்குள் பயன்படுத்தி கொள்ளும் சொற்கள், ஒரு குழுவினர் ஒரு பொருள் அல்லது செயலை குறிக்க தமக்குள் பயன்படுத்தி கொள்ளும் சொற்கள். இதுக்கு சரியான விடை குழுவுக்குறி, குழுவுக்குறி. அடுத்து 40வது கேள்வி, பொன்னை பரி என்பர் இது எவ்வகை தகுதி வழக்கிற்கு சான்று, பொன்னை பரி என்பர் இது எவ்வகை தகுதி வழக்கிற்கு சான்று. இதுக்கு சரியான விடை குழுவுக்குறி, குழுவுக்குறி. அடுத்து 41வது கேள்வி, கால் கழுவி வந்தான், குழந்தை வெளியே போய்விட்டது, இவை எவ்வகை தகுதி வழக்கிற்கு சான்றுகள். கால் கழுவி வந்தான், குழந்தை வெளியே போய்விட்டது, இவை எவ்வகை தகுதி வழக்கிற்கு சான்றுகள். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, இடக்கரடக்கல், இடக்கரடக்கல். அடுத்தது சுடுகாட்டை நன்காடு என்பது, சுடுகாட்டை நன்காடு என்பது. இதுக்கு சரியான விடை மங்களம். அடுத்து 43வது கேள்வி, போலி எத்தனை வகைப்படும், போலி எத்தனை வகைப்படும். இதுக்கு சரியான விடை மூன்று வகைப்படும், மூன்று வகைப்படும். அடுத்தது 44வது கேள்வி, இடக்கரடக்கல் அல்லாதது, இடக்கரடக்கல் அல்லாதது. சுடுகாட்டை நன்காடு என்பது, மீதி மூன்று பாருங்க, கால் கழுவி வந்தான், குழந்தை வெளியே போய்விட்டது, ஒன்றுக்கு போய் வந்தேன் என்பது இடக்கரடக்கல். அடுத்தது 45வது, பொறுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, அதாவது ஒன்றுக்கு போய் வந்தேன் என்பது இடக்கரடக்கல். அடுத்தது கருப்பு ஆடு என்பதை வெள்ளாடு என்பது, இதுக்கு சரியான விடை மங்களம்.
பொன்னை பரி என்பது குழுவுக்குறி. தஞ்சாவூரை தஞ்சை என்பது மருவு. அடுத்தது 46வது கேள்வி. பொருந்தாத இணையை கண்டறிக. பொருந்தாத இணையை கண்டறிக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, முகன் என்பது முற்றுப்போலி. முற்றுப்போலி, முகன் என்பது முற்றுப்போலி. இது வந்து பொருந்தாத இணை. மீதி பாருங்க, கால்வாய், இலக்கண போலி, மைஞ்சு, முதற்போலி, இளஞ்சி, இடைப்போலி, இவை மூன்று சரியானது. அடுத்து 47வது கேள்வி. பொருந்தாத இணையை கண்டறிக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, செத்தாரை துஞ்சினர் எனல் மங்களம். இது வந்து பொருந்தாத இணை. அடுத்தது 49வது கேள்வி. மன்னிக்கவும், 46க்கு டி, 47க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடையை காரை எனல் மருவு. ஆடையை காரை எனல் மருவு. அடுத்தது 48வது கேள்வி. வேயாமாடம் எனப்படுவது. வேயாமாடம் எனப்படுவது. இதுக்கு சரியான விடை சாந்தினால் பூசப்படுவது. சாந்தினால் பூசப்படுவது. அடுத்து 49வது கேள்வி. உறவு நீர் அழுவம் இத்தொடரில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள். அதாவது உறவு நீர் என்பது கடல். கடல். அடுத்து 50வது கேள்வி. கடலில் துறை அறியாமல் கலங்குவன. கடலில் துறை அறியாமல் கலங்குவன. இதுக்கு சரியான விடை மரக்கலங்கள். மரக்கலங்கள். அடுத்து 51வது கேள்வி. தூண் என்னும் பொருள் தரும் சொல். தூண் என்னும் பொருள் தரும் சொல். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, மதலை. மதலை. பெரும்பாணாற்றுப்படை மற்றும் பட்டினப்பாளை ஆகிய நூல்களின் ஆசிரியர். பெரும்பாணாற்றுப்படை மற்றும் பட்டினப்பாளை ஆகிய நூல்களின் ஆசிரியர். இதுக்கு சரியான விடை கடியலூர் உருத்திரங்கண்ணனார். கடியலூர் உருத்திரங்கண்ணனார். அடுத்து 53வது கேள்வி. பெரும்பாணாற்றுப்படையின் பாட்டுடை தலைவன். பெரும்பாணாற்றுப்படையின் பாட்டுடை தலைவன் தொண்டைமான் இளந்திரையன். தொண்டைமான் இளந்திரையன். அடுத்து உருத்திரங்கண்ணனார் வாழ்ந்த ஊர். உருத்திரங்கண்ணனார் வாழ்ந்த ஊர். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, கடியலூர். அடுத்து 55வது கேள்வி. கடலில் துறை அறியாமல் கலங்கும் மரக்கலங்களை தன் துறை நோக்கி அழைப்பது. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, கலங்கரை விளக்கம். கலங்கரை விளக்கம். அடுத்தது கடலில் துறை அறியாமல் கலங்குவது. இதுக்கு சரியான விடை மரக்கலங்கள். மரக்கலங்கள். அடுத்தது 57வது கேள்வி. கடற்பயணம் சென்று கரை திரும்ப தமிழர் கண்ட தொழில்நுட்பம். கலங்கரை விளக்கம். கலங்கரை விளக்கம். அடுத்து 58வது கேள்வி. வானம் ஊன்றிய மதலை போன்றது. வானம் ஊன்றிய மதலை போன்றது. கலங்கரை விளக்கம். கலங்கரை விளக்கம். அடுத்து 59வது கேள்வி. இயற்கை வங்கூல் ஆட்ட அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள். அதாவது வங்கூல்னா என்ன. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, காற்று. காற்று. அடுத்து 60வது கேள்வி. மக்கள் வங்கத்தில் ஏறி வெளிநாடுகளுக்கு சென்றனர். மக்கள் வங்கத்தில் ஏறி வெளிநாடுகளுக்கு சென்றனர். அடுத்து 61வது கேள்வி. புலால் நாற்றமுடையதாக அகநானூறு கூறுவது. புலால் நாற்றமுடையதாக அகநானூறு கூறுவது. கடல். கடல். அடுத்தது
பெருங்கடல் பிரித்தெழுதுக. இதுக்கு சரியான விடை பெருமை கூட்டல் கடல். அடுத்தது இன்று கூட்டல் ஆகி, இன்று கூட்டல் ஆகி, இன்றாகி, இன்றாகி. அடுத்த 64வது கேள்வி, எதுகை இடம்பெறாத இணை, எதுகை இடம்பெறாத இணை. இரவு இயற்கை, ஏன்னா வந்து 2வது எழுத்து ஒன்றி உருவத்தை எதுகை பாருங்க, இதில் வங்கம் இங் இங், அதேமாதிரி இதில் உலகு புலவு, அதேமாதிரி அசைவு இசைவு, இந்த மூன்று வந்து எதுகை, ஆனால் இது வந்து மோனை. அடுத்து 65வது கேள்வி, நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல், நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல். இதுக்கு சரியான விடை அகநானூறு, அகநானூறு. அடுத்து கலித்தொகையில் மருதத்தினை பாடல்களை பாடிய புலவர், கலித்தொகையில் மருதத்தினை பாடல்களை பாடிய புலவர். இதுக்கு சரியான விடை மருதன் இளநாகனார். அடுத்து 67வது கேள்வி, கவின்மிகு கப்பல் எனும் தலைப்பில் அமைந்த பாடல் இடம்பெறும் நூல். இதுக்கு சரியான விடை அகநானூறு, அகநானூறு. 66வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ, 67வது கேள்விக்கு ஆப்ஷன் டி. ஏன்னா நிறைய வந்து கமெண்ட்ஸில் வந்து தவறாக கொடுக்குற தவறாக கொடுத்துருங்கிறீங்க, அதனால் நான் வந்து மறுபடியும் ஒவ்வொரு டைமும் சரிபார்த்துக்கிறேன். அடுத்தது 68வது கேள்வி, எல் என்ற சொல்லின் பொருள், எல் என்ற சொல்லின் பொருள் பகல், பகல். அடுத்து 69வது கேள்வி, பெரிய கடலின் நீரை பிளந்து கொண்டு செல்வது, பெரிய கடலின் நீரை பிளந்து கொண்டு செல்வது. இதுக்கு சரியான விடை நாவாய், நாவாய். அடுத்து 70வது கேள்வி, கலங்கரை விளக்கம் எனும் பொருள் தரும் சொல், கலங்கரை விளக்கம் எனும் பொருள் தரும் சொல். இதுக்கு சரியான விடை மாட ஒள்ளெரி, மாட ஒள்ளெரி. அடுத்து தமிழரின் சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தியது, தமிழரின் சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தியது. இதுக்கு சரியான விடை ஓடம், ஓடம். அடுத்து 72வது கேள்வி, தொல்காப்பியம் கடற்பயணத்தை, தொல்காப்பியம் கடற்பயணத்தை முன்னீர் வழக்கம் என்று கூறுகின்றது, முன்னீர் வழக்கம் என்று கூறுகின்றது. அடுத்து 73வது கேள்வி, கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும் கருவி, கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும் கருவி. இதுக்கு சரியான விடை சுக்கான், சுக்கான். ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. அடுத்தது 74வது கேள்வி, பூம்புகார் துறைமுகத்திலிருந்து கப்பல்கள் மூலம் பொருட்கள் ஏற்றுமதி இறக்குமதி செய்யப்பட்டதை கூறும் நூல், பூம்புகார் துறைமுகத்திலிருந்து கப்பல்கள் மூலம் பொருட்கள் ஏற்றுமதி இறக்குமதி செய்யப்பட்டதை கூறும் நூல். இதுக்கு சரியான விடை பட்டினப்பாலை. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், அடிக்கடி ரிப்பீட் ஆகக்கூடிய கேள்விகளில் ஒன்று. அடுத்து பல வகையான கப்பல்களின் பெயரை குறிப்பிடும் நூல், பல வகையான கப்பல்களின் பெயரை குறிப்பிடும் நூல். சேந்தன் திவாகரம், சேந்தன் திவாகரம். அடுத்து 76வது கேள்வி, மரத்தினால் ஆன ஆணி, மரத்தினால் ஆன ஆணி தொகுதி. அடுத்து 77வது கேள்வி, பழந்தமிழர், பழந்தமிழர் ஆமைகள் வழிகாட்டிகளாக பயன்படுத்தி கடல் பயணம் செய்திருக்கலாம். அடுத்து 78வது கேள்வி, எல்லாருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் சொல், எல்லாருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் சொல். இதுக்கு சரியான விடை இயற்சொல், இயற்சொல். அடுத்து 79வது கேள்வி, பலபொருள் தரும் ஒரு சொல் என்பது, பலபொருள் தரும் ஒரு சொல் என்பது திரிசொல், திரிசொல். அடுத்து 80வது கேள்வி, வடமொழி என்று அழைக்கப்படும் மொழி, வடமொழி என்று அழைக்கப்படும் மொழி சமஸ்கிருதம், சமஸ்கிருதம். அடுத்து
கடல் கப்பல் என்பன. கடல் கப்பல் என்பன. இதுக்கு சரியான விடை எட்சொல். எட்சொல். அடுத்து 82வது கேள்வி, வங்கூல் அழுவம் என்பன. வங்கூல் அழுவம் என்பன. இதுக்கு சரியான விடை திரிசொல். திரிசொல். அடுத்து சாவி ஜன்னல். சாவி சன்னல் பண்டிகை ரயில் என்பன. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி திசை சொல். திசை சொல். அடுத்து 84வது கேள்வி, வருடம் மாதம் கமலம். வருடம் மாதம் கமலம். வடசொல். வடசொல். அடுத்து 85வது கேள்வி, பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது. பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது. இதுக்கு சரியான விடை மயில். மயில். அடுத்து பின்வருவனவற்றுள் மலையை குறிக்கும் சொல். இதுக்கு சரியான விடை வெறுப்பு. வெறுப்பு என்றால் மலை. அடுத்து 87வது கேள்வி, ஏடெடுத்தேன் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஏடெடுத்தேன் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இதுக்கு சரியான விடை ஏடு கூட்டல் எடுத்தேன். அடுத்து 88வது கேள்வி, துயின்றிருந்தார் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இதுக்கு சரியான விடை துயின்று கூட்டல் இருந்தார். அடுத்து 89வது கேள்வி, என்று கூட்டல் உரைக்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். என்று உரைக்கும். அடுத்தது 90வது கேள்வி, பாரதிதாசனின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் பிசிராந்தையார். ஏற்கனவே 6வது புத்தகத்தில் இடம்பெற்றிருந்த போது பார்த்தோம். தற்போது மறுபடியும் ரிப்பீட்டடாக இந்த கேள்வி பார்க்குறோம். அடுத்து 91வது கேள்வி, பின்வருவனவற்றுள் கதிரவனை குறிக்கும் சொல். இதுக்கு சரியான விடை பருதி. பருதி என முகில்னா மேகம், கலனினா வயல். பருதினா மட்டும்தான் வந்து கதிரவன். அடுத்து பின்வருவனவற்றுள் மேகம் என்பதை குறிக்கும் சொல் முகில். முகில். அடுத்து வீரர்களின் தோள்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது. இதுக்கு சரியான விடை மலை. மலை. அடுத்து 94வது கேள்வி, பசுமையான தோகைகளை உடையது. பசுமையான தோகைகளை உடையது. மயில். மயில். அடுத்து ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம். இதுக்கு சரியான விடை கல்வி. கல்வி. அடுத்தது கல்வியைப் போல் விலையில்லாத செல்லாத செல்வம் வேறில்லை. அடுத்து வாய்தீயின் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இதுக்கு சரியான விடை வாய்த்து கூட்டல் ஈயின். அடுத்தது 98வது கேள்வி, கேடில்லை. கேடு கூட்டல் இல்லை. கேடு கூட்டல் இல்லை. அடுத்தது எவன் ஒருவன். எவன் கூட்டல் ஒருவன். எவன் ஒருவன். அடுத்தது இந்த காணொலியின் கடைசி கேள்வி 100வது கேள்வி, இந்த டெஸ்டோட 100வது கேள்வி, சமண முனிவர் பலரால் எழுதப்பட்ட நூல். சமண முனிவர் பலரால் எழுதப்பட்ட நூல் நாலடியார். நாலடியார் என ஏற்கனவே நான் சொன்னேன், திருக்குறளுக்கு திருக்குறள் எவ்வாறு அறம்பொருள் இன்பம் இருக்குதோ அதுக்கு இணையான நூல் எதுனால் நாலடியார். அடுத்தது நாம் பார்க்க போகிறது சில முக்கியமான குறிப்புகள். இதுவும் வந்து கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. மூதறிஞர். மூதறிஞர் யார்னா ராஜாஜி. அடுத்தது வீரமங்கை வேடுநாச்சியார். பாஞ்சாலங்குறிச்சி வீரன் கட்டபொம்மன். வெள்ளையரை எதிர்த்தவன் சின்னமலை. கொடிகாத்தவர் திருப்பூர் குமரன். எளிமையின் இலக்கணம் கக்கன். தில்லையாடியின் பெருமை வள்ளியம்மை. அடுத்தது கப்பலோட்டிய தமிழர் சிதம்பரனார். பாட்டுக்குறு புலவன் பாரதியார். விருதுப்பட்டி வீரர் காமராசர். கள்ளுக்கடை மறியல் பெண்மணி நாகம்மை. அடுத்தது மணியாட்சியின் தியாகி வாஞ்சிநாதன். வாஞ்சிநாதன். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 பொதுத்தமிழ், 7th தமிழ் டெஸ்ட் நம்பர் 3 காணொலி. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலில் வழங்கக்கூடிய ஒவ்வொரு காணொலிகளும் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக வந்து எடுத்து ரெடி பண்ணி போட்டுட்ருக்கிறேன். இதில் ஏதாவது தவறு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க, கேள்வி எழுதுங்க, அதுக்கு உண்டான சரியான விடை எழுதுங்க.
அப்படி தெரியலனா இது தவறு அது தவறுன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. ஏன்னா நிறைய பேர் படிக்கிறாங்க, அதனால் வந்து மிகச்சரியாக ரெஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் போது வந்து கீழே வந்து அதை வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இந்த புத்தகத்தில் ஏழாவது புத்தகத்தை பற்றி போடுறோம்னா இந்த புத்தகத்தில் இத்தனாவது பக்கத்தில் இருக்குது அப்படின்னு வந்து நீங்கள் வந்து கீழே வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இல்லாட்டினா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணாதீங்க, ஏன்னா மற்றவர்களுக்கு அது தவறாக அமைஞ்சிடும். அவங்க வந்து கிட்டத்தட்ட 100 கேள்வி படிக்கிறாங்கன்னா ஒரு சில கேள்வி தவறாக இருந்தால் பரவாயில்ல, ஏன்னா கேட்கக்கூடிய 100 கேள்விகளில் வந்து தமிழில் பொதுத்தமிழில் கிட்டத்தட்ட 80-85%க்கு சரியாக எழுதுனீங்கன்னாவே நீங்கள் வந்து தேர்ச்சி பெற்றலாம். அதனால் வந்து எதை பற்றி ஒரி பண்ணாமல் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலில் வழங்கக்கூடிய ஒவ்வொரு காணொலிகளும் முக்கியமானது, தொடர்ந்து பாருங்கள். நன்றி.